ஹாய், ஹலோ எவ்ரிவான், ஐ எம் கலீலோ ஷெரீஃப். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இப்போ காமன் எல்லாருமே நம்ம யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணிட்டு வரல, இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மெயின்லி கான்செப்ட், நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சேனல் இருக்கு, நம்மகிட்ட ரெண்டு மூணு சேனல் இருக்கு, அந்த ரெண்டு மூணு சேனலில் ஒரு சேனல் நம்மளுக்கு தேவையில்லையோ, இல்லை ஒரு சேனல் நீங்கள் ஏதாவது ஒரு சேனலுக்கு அதை நீங்கள் டெலிட் பண்ணணும், அது எப்படி, அந்த ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிள் தான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணுற வீடியோ இருக்கும். வீடியோக்குள்ள பாருங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தப்போ சொல்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லகாந்த தட்டி விட்டுங்க, அப்போ தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுக்கு நோடி இன்ஃபார்மேட்ல வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் வந்து எப்படி டெலிட் பண்ணது இந்த வீடியோவில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறதில்ல, ஸோ அதுக்காக என்னோட வீடியோஸ் பார்க்குறதா நான் உங்களுக்கு சுற்றி வளர்ச்சி சொல்லாமல் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி இது நம்ம பண்ணுறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம குரோம்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்டூடியோன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து வர நம்மளுக்கு குரோமுடைய ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ராகும் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஸ்டுடியோ வந்து நம்ம குரோமில் வருதில்ல, அந்த டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிடுங்க. நம்ம யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம் இருக்கு பாருங்கள், யூடியூப் டாட் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் இதுக்குள்ளே நம்ம என்ட்ராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே இது என்ட்ரு ஆகிட்ட பிறகு நான் போன வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், இப்போ நம்மளுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நம்ம இந்த டேஷ்போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்கள். எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த ப்ரொஃபைல் இருக்கா பார்த்துங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் பெரிய சேனல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதுக்காக பெரிய சேனல் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சேனல், பெரிய சேனலோ சின்ன சேனலோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு சேனல் வச்சுட்டு இருக்காது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், இதே அக்கௌண்ட் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் நேம் கூட அதே பார்த்துட்டோம். நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லகாந்த தட்டி விட்டுங்க. அடுத்தது நம்ம என்ன செகண்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா, கீழே செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு டவுனில் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே என்ட்ராய்டு. இதில் நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருப்பாங்க சேனல், சேனல்குள்ளே என்ட்ராய்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்க்குள்ளே என்ட்ராய்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் செகண்ட் ஆப்ஷன், இதில் ஜஸ்ட் அப்படியே ஸ்கோப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ பண்ணுறாங்க, மேனேஜ் யூடியூப் கண்டென்ட். இது மேனேஜ் யூடியூப் கண்டென்ட்குள்ளே நம்ம என்ட்ராயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக இது சொல்ல வரேன்னா, இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் இருக்கிற இந்த வீடியோஸ் அண்ட் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் நம்ம கிளியர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் குரோமே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு குரோம் செலக்ட் பண்ணிவிட்டு, இது குரோம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நம்மளுக்கு ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய யூடியூப்பில் இருக்கிற இந்த டோட்டல் டேட்டா எனக்கு டெலிட் பண்ணணுமா. ஸோ அதுக்காக நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் ஷோ பண்ணாமல் பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். இதை பாருங்க, இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் இருப்பாங்க, இது நம்மளுக்கு வியூ அனாலிட்டிக்ஸ், இது வியூ கண்டென்ட் இருப்பாங்க, இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது ஆப்ஷனுக்குலாம் நம்ம என்ட்ரு ஆகிட்ட பிறகு ஜஸ்ட் இதில் நம்மளுக்கு கடைசியில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், நம்ம சேனலை டெலிட் பண்ணணுமா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் டெலிட் பண்ண மாதிரி நம்ம கண்டென்ட் டெலிட் பண்ணணும். ஸோ அதான் இந்த ப்ராசஸ் தான் இது போயிட்டு இருக்குது. இது கண்டென்ட் டெலிட் பண்ணது நம்மளுடைய பாஸ்வேர்ட் போட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாஸ்வேர்ட் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன், என்னோட பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணி நான் டேப் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், நோ யூடியூப் டேட்டா, என்னோட டோட்டல் யூடியூப் டேட்டா இப்போது கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு என்ற இந்த ஒரு நம்மளுக்கு விஷயத்தை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பண்ணோம் இல்லை, இந்த ப்ராசஸ் வந்து சேனலே டெலிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி ஆப்ஷன் நான் கொடுத்தல டெலிட் சேனல் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன நினச்சேன், இந்த வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட் ரிமூவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம சேனல் கூட டெலிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் ரிமூவ் ஆகிட்ட பிறகு நம்ம சேனல் டெலிட் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்து இந்த வீடியோட மெயின்லி கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக, இது அட்வான்ஸ்ட் மெத்தடில் இப்போ வந்திருக்கு, இந்த அப்டேட் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கேன். இந்த வீடியோட கடைசியாக, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லகாந்த தட்டி விட்டுங்க. அது அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் வாட்சிங், பை பாய்.